போகி பண்டிகை. இந்த நாள் பழையன கழித்து புதியன புகவிடும் நாளாக கருதப்படுகிறது. பழையவற்றையும் பயனற்றவற்றையும் விட்டறியும் நாள். பழந்துயரங்களை அழிக்கும் நாள். நடந்து முடிந்த நல் நிகழ்வுகளுக்கு நன்றி கூறும் நாள். மார்கழி மாத கடைசி நாள். தைப்பொங்கலுக்கு முந்தைய நாள். சூரியனுக்கு தட்சிணாயம் முடியும் நாள். இந்திரனுக்காகவும் விழா எடுக்கும் நாள். சூரியனுக்கும் இந்திரனுக்கும் நன்றி கூறும் நாள். முன்பு மேளம் முழங்க நன்றாக கொண்டாடப்படும் நாள். வீட்டில் உள்ள பழைய மற்றும் தேவையில்லாத பொருட்களை புறக்கணிக்கும் நாள். வீட்டில் புதியன வந்து புகும் நாள். வேண்டும் என்ற நம்பிக்கையில் மக்கள் போகி பண்டிகையை கொண்டாடும் நாள். வீட்டில் தேங்கி போயிருக்கும் குப்பைகள் தேவையற்ற பொருட்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வீடு சுத்தமாக்கப்படும் நாள். பழைய தேவையற்ற பழக்கங்களை ஒழிக்கும் நாள். ஒழுக்கக்கேடுகளை ஒழிக்கும் நாள். உறவுகளிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் போன்ற வேண்டத்தகாத எண்ணங்களையும் ருத்ர கீதை ஞான யக்ஞம் என அழைக்கப்படும் அக்னி குண்டத்தில் எரித்து பொசுக்கி வீட்டை மட்டுமல்ல மனதில் இருக்கும் தீய எண்ணங்களையும் தவறான எண்ணங்களையும் நீக்க எண்ணும் நாள். பல்வேறு தெய்வங்களை வணங்கும் நாள். ஆன்மாவை உணரும் நாள். ஆன்மாவை தூய்மையாக்கும் நாள். பெரும் பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய நாள். பொங்கலுக்கு முன் வீட்டிற்கு புதுவர்ணம் பூசி வீட்டை அழகுபடுத்தும் நாள். போகி அன்று காப்பு கட்டும் நாள். சிறுப்பிழைப்பூ, ஆவாரம்பூ, மாவிலை, வேப்பிலை, தும்பைப்பூ இப்பூ இலைகள் கொண்டு காப்பு கட்டுதல் நடைபெறும் நாள். முதலில் ஈசான்ய மூலையில் பூஜை வைத்து ஆரம்பமாகும் நாள். வீடு, வாசல், தொட்டி, பட்டி மற்ற அனைத்துக்கும் காப்பு கட்டுதல் நடைபெறும் நாள். வீட்டு முன் வாசற்படி நிலையில் மாயிலை தோரணம் கட்டப்படும் நாள். வீட்டின் முன்வாயில் நிலைக்கு மஞ்சள் பூசி திலகமிட்டு தோகை விரிந்த கரும்பொன்றை சாத்தி நிற்கச் செய்து வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, குங்குமம் வைத்து தேங்காய் உடைத்து கற்பூரம் காட்டி இல்லற தெய்வத்தை வணங்கும் நாள். படை, பாயசம், மொச்சை, சிறுதானியங்கள், பருப்பு வகைகள் போன்றவை இறைவனுக்கு படைக்கப்படும் நாள். இத்தனை சிறப்புகள் இப்போகி பண்டிகை நாளுக்கு உண்டு. போகியில் வீட்டு தெய்வங்களை வழிபடும் வழக்கம் நம்மிடம் உண்டு. குலதெய்வ கோயிலுக்கு சென்றோ நடு வீட்டில் விளக்கேற்றியோ வழிபடும் நாள். வீடு முழுக்க மஞ்சள் சாணம் தெளித்து சாம்பிராணி போட்டு சூழலை சுத்தமாக்கும் நாள். போகி அன்று நிலக்கடலை உருண்டை, போளி, ஒப்பிட்டு, வடை, சோமசு, பாயசம், மொச்சை, சிறுதானியங்கள், பருப்பு வகைகள் இவற்றுடன் நிலைப்பொங்கல் வைத்து வீட்டு தெய்வங்களை வணங்கும் வழக்கம் இன்றும் கொங்கு பகுதியில் உள்ளது. இந்நாளில் எல்லோரும் குலசாமிகளை, கன்னி தெய்வங்களை வணங்குவது நலம் அளிக்கும். போகி அன்று செய்யக்கூடாத விஷயங்கள். இந்திரன், சூரியன் வீட்டு தெய்வங்களை வரவேற்று வணங்கும் நாள் என்பதால் இந்த நாளில் மாமிசம் சமைக்கக்கூடாது. போதை வஸ்துக்கள், பகல் உறக்கம் எதுவும் கூடாது என்பர். போகி அன்று சிலர் வீட்டை வெள்ளையடித்து சுத்தப்படுத்துவார்கள். அதைவிட போகிக்கு முன்னரே சுத்தப்படுத்துவதே முறையானது. போகி அன்று வழிபாடு செய்வதே நன்று. மூடப்பழக்கங்கள், தீய பழக்கங்கள், ஒழுக்கக்கேடுகள், மனக்கசப்புகள், உறவுகளிடம் சர்ச்சை போன்றவற்றை ருத்ர ஞான யக்ஞம் என்று அழைக்கப்படும் நம் மன யாக குண்டத்தில் எரித்துவிட வேண்டும் என்பதே போகி நாளின் தத்துவம். இதுவே போகி பண்டிகையின் சிறப்பாகும்.